மாலைமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சைத்தன்யா. சோகாளி படத்தோட ஹீரோ இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்ல இருக்கோம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து எஸ் சி ராஜ்குமார் சார். அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவரை பத்தி. ஸோ 5 சாங்ஸ் இருக்கு இந்த ஆல்பம்ல. எல்லாமே நல்லா வந்திருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஒவ்வொரு சாங்கும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. என் பே கதையில வந்து என் பேர் பிரேம். நான் ஒரு வீடியோ ஜாக்கி. ஸோ ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டரு, ஒரு பிளே பாய் மாதிரி. ஸோ பொண்ணுங்களோட ஜாலியாக சுற்றுவான், என்ஜாய் பண்ணுவான். அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாற்றம், நிறைய பேர் ஒரு மாற்றம். ஸோ எப்படி தப்பிச்சு வரான், அவன் பண்ணுறது தப்பா இல்லை ரைட்டா, அதுதான் வந்து கதை. ஸோ படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டர்ஸில் போய் பாருங்கள், ஒரிஜினல் சீரீஸை வாங்க. தேங்க்யூ. இமர் மோகன் இந்த படத்தோடைய கேமராமேன். படத்து டைட்டில் பார்த்தீங்கன்னா சோகாளி, ஹை வோல்டேஜ். இன்னும் ரொம்ப படம் பார்த்தீங்கன்னா காமெடி, காதல் எல்லாம் கலந்து வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். சாங் வந்து எஸ் ஏ ராஜ்குமார் சார் போட்டிருக்காரு. ரஞ்சா சாங்கு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. எல்லா சாங்கும் ஷூட் பண்ணியாச்சு. படமும் மேக்ஸிமம் முடிஞ்சு. ஆனால் அடுத்த மாதம் ரிலீஸாக நினைக்கிறேன். படம் வெளிவரம் ஆண்ட நினைக்கிறேன். வணக்கம். என்னோட ஹஸ்பண்ட் ஜெயராமன். நான் சோகாளி படத்தில் வந்து செகண்ட் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச். இன்னைக்கு வியூவர்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஆடியோ லான்ச் பார்க்கறது இல்லாமல் படத்தை வந்து பார்த்து என்னோட விஷஸ் வந்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தரணும். இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம். இது இல்லை செகண்ட் ஹீரோவாக வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆடியன்ஸு வியூவர்ஸ் எல்லாரும் எனக்கு வந்து ஹோப் பண்ணுங்க. படத்தினுடைய பாடல்கள் மலடியரசர் சகோதரர் எஸ் ஏ ராஜ்குமார் இசை என்றால் எனினும் இனிய தமிழ் பாடல்களை என்றென்றும் அவர் அள்ளி வழங்கி வருகின்றார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே எஸ் ஏ ராஜ்குமாரின் சங்கீத அலை என்ற அளவில் நல்லதொரு பாடல்களை அறிந்திருக்கிறார். இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு நல்ல டைட்டில், அதாவது கமர்ஷியல் டைட்டில். சோகாளின்னு சொல்லும் போதே டெஃபினட்டா வந்து படத்துல என்ன இருக்கிறது என்பது படத்தினுடைய பாடல்களே நமக்கு அட்டாட்சி போடுகிறது வெற்றிக்கு. ஆனால் ஓப்பனிங் டெஃபினட்டா நல்லா இருக்கும். படத்துல விஷயம் இருக்குது. இப்படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு என்னுடைய கேரியர்ல 200 படமும் பண்ணியிருக்கிற ஒரு 40-60 கவிஞர்கள் வரைக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். நானே ஒரு பாடலாசிரியராக இருந்தும் கூட. ஸோ திரை சினிமா அப்படின்றது ஒரு இலக்கியமான விஷயம்தான். அது என்னதான் இருந்தாலும் இலக்கியம் தான். அதில் பாடல்கள் இலக்கியம், கதை இலக்கியம் தான். அந்த இலக்கிய சுவை அப்படின்றது எப்போதுமே குறையக்கூடாது. அந்த தரம் குறைஞ்சிட்டோம்னா அந்த இலக்கியம் குறைஞ்சிடும். ஆக்சுவலாக இது இட்ஸ் எ லிட்ரேச்சர். அது சினிமான்றது எப்போதுமே ஸ்டோரி டெல்லிங் மிஷின். நான் டைம் எல்லாம் எடுத்துக்கிட முடியல. அது ஒரு அந்த ஸ்டோரின்றது லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம். இலக்கியம் தான் அது. அது எவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான். நான் வந்து சினிமா இசையமைப்பாளர் ஆகிற இடத்துல மிகப்பெரிய சினிமா ஒரு இலக்கியமாக இருந்த நேரத்தில் தான் நான் எப்படி சொல்றதுனா 80களில் 86 நாம் எழுதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உயிரி பூக்கள் அது முள்ளு மலர் மொத்தமா இலக்கியம் தான். கம்ப்ளீட் எல்லா படமும் பெரிய கமர்ஷியல் இட்டு எல்லா படமும் இலக்கியமா இருக்கும். எல்லா பாடல்களும் இலக்கியமா இருக்கும். அந்த மாதிரியான அந்த அந்த லிட்ரேச்சர் வேல்யூ அப்படின்றது நிச்சயமா சினிமாவில் விட்டுடவே கூடாது. எவ்வளவு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தா கூட அந்த அந்த லிட்ரேச்சர் வேல்யூ விடக்கூடாது. ஆனவர்கள் பேசும்போது சொன்னார்கள், அது மிகவும் பிடித்ததால் மறுபடியும் பேச வேண்டியதாகிவிட்டது. இந்த பாடல்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இது பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையணும். தயாரிப்பாளருடைய முதல் வட்டி முதல்மாக அவருக்கு வர வேண்டும். அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா சின்ன பட தயாரிப்பாளர்கள் அப்படின்றது ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட் வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சீனியர் டெக்னீஷியன் முறையில் சொல்றேன். தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புது வசந்தம் அப்படின்ற ஒரு சின்ன படத்துக்கு தான் நான் பண்ணேன். அந்த படம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கேரியர்ல பெஸ்ட் பிலிமா இருந்தது. புது வசந்தம் அப்படின்னும் போது விக்ரமன் அப்படின்ற புது டைரக்டர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரிட்டர்ன் வர மாதிரியான ஒரு ஹீரோ ஹீரோயின். அப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்த டைம். புது ப்ரொடியூசர் ஆர் பி சௌத்ரி இன்னைக்கு பெரிய வெற்றி பட தயாரிப்பாளர். அந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படமா ஆரம்பிச்ச படம் தான் அந்த படம். அந்த படம் ஒரு சென்சேஷனல் விஷயத்த ஒரு ட்ரெண்ட் செட்டர் பிலிமா அது அமைஞ்சது. அது மாதிரி ஒவ்வொரு
ஜோக்காலி இது ஒரு புதுமையான படம். இதுல காமெடின்னா பெருசா சாதிச்சிட்டும் இல்ல, ஒரு ஏழு சீன் வருவேன். இந்த ஏழு சீன்ல மக்களுக்கு நல்ல விஷயத்த, ஏன்னா எல்லா சேனலும் நீங்க போடுறீங்க, சுட்டு டிவி போடுறீங்க, சின்ன பிள்ளை சேனல் போடுறீங்க, அது போடுறீங்க, இது போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஆவியலுக்கு சேனல் போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆவியை வந்து அப்பப்போ உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு படம், வாங்க எல்லாரும் கொட்டகையில வந்து பாருங்க. சோக்காலியை பார்த்து நீங்களும் சந்தோஷமா சோக்காலியா வாழுங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சோனா பேசுறேன். இன்னைக்கு ஷோகாலின்ற ஒரு பட ஆடியோ லான்ச் நடந்தது, இப்பதான் நடந்தது. இதுல நான் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கேன். இது யூஸ்வலா பண்ற ரோல்ல வெறும் நிறைய கிளாமர் மட்டும்தான் இருக்கும், பட் இதுல கிளாமர் பிளஸ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் பண்ணிருக்கேன். சோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ரோல் பர்சனலி. ஏன்னா என்ன கொஞ்சம் கிளாமரா இருந்தா கூட கொஞ்சம் டிஃபரெண்டா காமிச்சு எனக்கும் நடிக்க தெரியுன்ற மாதிரி ஒரு ரோல். சோ இந்த ஹோல் டீமுக்கு பேசிக்லி ஐ ட்ரை டு விஷ் தேம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் I wish